ஈரோடு பக்கத்தில் கிராமத்தில் இருந்தேன். நான் ஜேர்னலிஸ்ட் ஆக முடியுமான்னு தயங்கினேன். இன்றைக்கி ஆகிட்டேன். காரணம் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். அருமை நண்பர் கோபண்ணா அவர்கள் எழுதியிருக்கிற மாமனிதர் நேர் என்கின்ற இந்த அரிய நூலை தமிழக முதல்வர் அவர்கள் இங்கே வருகை புரிந்து வெளியிட்டிருக்கிறார்கள். நூல் எவ்வளவு பெருமை மிக்கதோ அதே அளவிற்கு பெருமையோடு நம்முடைய முதலமைச்சரும் இந்த விழாவை சிறப்பித்திருக்கிறார்கள். எனவே அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அதேபோல இந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய அன்பு தலைவர் சிதம்பரம் அவர்கள் வருகை புரிந்து இந்த நிகழ்ச்சியை மேம்படுத்தி இருக்கிறார்கள். அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் திரு தினேஷ் குண்டுராவ் அவர்கள், அவருடைய மாநிலத்தில் தேர்தல், அவருடைய தொகுதியில் அவர் இதுவரை 5 முறை வெற்றி பெற்றிருக்கிறார். ஒரே தொகுதியில் பொழுது 6வது முறையும் போட்டியிடுகிறார், வெற்றி பெறுவார். எனவே அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வருவதற்கு முதலில் தயக்கம் காட்டினார். இன்றைக்கு சில நிகழ்வுகள் ஏற்பாடு செய்திருக்கிறேன், அதற்கு செல்லுதல் வேண்டும் என்று சொன்னார். அதன் பிறகு நான் சொன்னேன், முதலமைச்சர் அவர்கள் வந்து வெளியிடுகிறார்கள், நீங்களும் வருதல் வேண்டும். நாங்கள் என்ன காவிரி நீரா உங்களிடம் கேட்கிறோம், இந்த நிகழ்ச்சிக்கு வாருங்கள் என்று தானே சொல்கிறோம் என்று சொன்னவுடன் அவர்கள் மன மகிழ்ச்சியோடு இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். அதேபோல எழுச்சி தமிழர் அண்ணன் திருமா அவர்கள், சுப்பராயன் அவர்கள், மதுக்கூர் ராமலிங்கம் அவர்கள், பேராசிரியர் ஜவஹர்லா அவர்கள், நவாஸ்கனி அவர்கள், அற்புதமான ஆய்வுரை நிகழ்த்திய பாரதி கிருஷ்ணகுமார் அவர்கள், எங்களுடைய மரியாதைக்குரிய சசிகாந்த் செந்தில் அவர்கள், வரவேற்புரை நிகழ்த்திய பொன்கி அவர்கள், மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கிற அனைவருக்கும் என்னுடைய அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். முதல்வர் அவர்களோடு மாண்புமிகு அமைச்சர்கள் அண்ணன் வேலு அவர்கள், அண்ணன் பொன்முடி அவர்கள், அண்ணன் இந்து அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் ஆகியோரும் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கும் என்னுடைய அன்பை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நண்பர் கோபண்ணா அவர்கள் இந்த அற்புதமான நூலை உருவாக்கி இருக்கிறார். தேசத்திற்கும் தேசியத்திற்கும் அவர் சார்ந்திருக்கிற இயக்கத்திற்கும் இந்த நாட்டிற்கும் அவர் ஆற்றியிருக்கிற பெரிய தொண்டு இது. அவர் ஒரு சட்டமன்ற உறுப்பினராகவோ பாராளுமன்ற உறுப்பினராகவோ வந்திருந்தால் இந்த காரியத்தை செய்திருக்க முடியுமா என்பது எனக்கு தெரியவில்லை. ஆனாலும் அவர் வர வேண்டும் என்று நான் விரும்பினேன். நான் அவரிடம் இந்த முறை மிகுந்த அழுத்தம் கொடுத்தேன். ஆனால் அவர் எனக்கு அது வேண்டாம், தேர்தல் எனக்கு நான் விரும்பவில்லை என்று மறுத்துவிட்டார்கள். இந்த நூலை வெளியிட்ட பொழுது தான் அளவிடற்கரிய மகிழ்ச்சி அடைந்ததாக அவர்கள் சொன்னார்கள். உண்மைதான், உண்மையிலேயே இந்த நூலை பார்த்த பொழுது நானும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். இதை உருவாக்கியவருக்கு ஏற்பட்ட மகிழ்ச்சி, உருவாக்கியவருடைய நண்பர் என்கின்ற காரணத்தினால் அல்லது ஜவஹர்லால் நேருவின் மீது எனக்கு இருக்கிற பற்றின் காரணமாக அல்லது பொது உடைமை தத்துவத்தின் மீது நான் கொண்டிருக்கிற காதல் காரணமாக இந்த தேசத்தை கட்டி உருவாக்கிய ஜவஹர்லால் நேருவை பற்றிய அந்த அற்புதமான நூலை பார்க்கிற பொழுது கோபண்ணா அவர்கள் அளவுக்கு அல்லது அதைவிட கொஞ்சம் அதிகமாக நானும் மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் பெற்ற பெயரை நானும் பெற்றதாக கருதினேன். அதைவிட இன்னொரு மகிழ்ச்சி என்னவென்று சொன்னால், அந்த புத்தகத்தை குழந்தை ஆதி எடுத்து கொண்டு வந்தது. அது குழந்தை ஆதி மட்டுமல்ல,
கோபநாத் அவர்களுடைய தந்தையார் அவருடைய பெயர் ஆதிராகவ ரெட்டியார். எனவே அவரும் நடந்து வந்ததாகத்தான் நான் கருதினேன். நான் இன்றைக்கு பொது வாழ்க்கையில் காலூன்றில் இருக்கிறேன் என்று சொன்னால் அதற்கு ஆதிராகவ ரெட்டியாருடைய ஆதரவும் அன்பும் ஒரு காரணம். வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு பெரிய மனிதர் அவர். கோபண்ணா கொஞ்சம் அனுசரித்து செல்லக்கூடியவர், ஆதிவராக ரெட்டியார் மோதி செல்லக்கூடியவர். மோதி தான் வெற்றி பெறுவார். அவர் அனுசரித்து வெற்றி பெறுறவர் கிடையாது. அவர் அதை போன்ற ஒரு அற்புதமான தேசியவாதியாக அவருடைய தந்தையார் இருந்தார்கள். இந்த புத்தகம் ஒரு சிறப்பான புத்தகம். ஸ்ரீகாந்த் செந்தில் அவர்கள் சொன்னார், இவ்வளவு பெரிய புத்தகத்தை எப்படி படிக்கிறதுங்கிற சிரமம் பலருக்கு வரும். உண்மையிலேயே அதிகமாக எழுதுனா படிக்கிறது சிரமம். நாவல்கள் படிக்கலாம், ஆனால் இதில் நம்முடைய தோழர் என்ன செய்திருக்கிறார் என்றால், எல்லா முக்கியமான விஷயங்களையும் சிறு சிறு விஷயங்களாக 10 வரிகளில் 15 வரிகளில் சொல்லிருக்கார். ஜவஹர்லால் நேரு அவருடைய டிஸ்கவரி ஆஃப் இந்தியாவை நீங்கள் படித்து நாம் தெரிஞ்சுக்கிற ஏராளமான விஷயங்களை இந்த நூல்லையும் நம்ம தெரிஞ்சிக்க முடியும். ஒரு எளிய வாசிப்பின் மூலமாக அதை தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பை அவர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதற்காக நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேருவிற்கு இணையானவர் நேரு தான். அண்ணன் திருமா அவர்கள் அற்புதமாக அந்த கருத்தை சொன்னார். இந்த தேசத்தில் இந்த தேசத்திற்கு எது தேவை என்பதை உணர்ந்து இந்த தேசத்திற்கு வழங்கியவர் மகாத்மா காந்தியடிகளோ நேரு அவர்களோ. நீங்க அது வந்து சாதாரண விஷயம் அல்ல. நாம் ஒரு காரியத்தை எங்கிருந்து தொடங்குவது என்பதுதான் பெரிய சவாலே. பலருக்கு பெரிய பல பெரிய பொறுப்புகள் வரும், ஆனால் எங்கிருந்து ஆரம்பிப்பது என்பதில் அதில் சிரமம் வரும். ஆனால் மகாத்மா காந்தியும் ஜவஹர்லால் நேருவும் இந்த மக்களை தெரிந்து கொண்டு இந்த தேசத்தின் வரலாற்றை புரிந்து கொண்டு அதற்கேற்ப அவர்கள் அற்புதமாக செயலாற்றி தியாகம் செய்து நாம் சுதந்திரம் அடைவோம், பிரதமராக வருவோம், 17 ஆண்டுகள் பிரதமராக இருப்போம் என்பதெல்லாம் தெரியாது, கற்பனையே செய்யவில்லை. ஆனால் இவைகளெல்லாம் செய்யாமல் இந்த தேசத்திற்கு அவர்கள் உழைத்தார்கள் என்பதுதான் மாபெரும் விஷயம். இன்றைய அரசியலுக்கும் அன்றைய அரசியலுக்கும் இருந்த ஒரு வித்தியாசத்தில் அதுவும் ஒன்று. நேருவை பற்றி ஏராளமான விஷயங்கள் பேசலாம். இந்த மேடை அறிவார்ந்தவர்கள் அமர்ந்திருக்கிற மேடை. கிருஷ்ணகுமார் அற்புதமான உதாரணங்களை எல்லாம் சொன்னார். ஒவ்வொரு தலைவர்களும் சொன்னார். ஏறக்குறைய புத்தகத்தை படிக்கிறதுல பாதி விஷயம் அவங்க சொன்னதுலயே நமக்கு தெரிஞ்சிட்டு. நேருவிற்கு அவ்வளவு பெருமைகள் உண்டு. ஒரு மனிதர் சிந்தனையாலும் தத்துவங்களாலும் உருவாக்கப்பட்டவர் என்று சொன்னால் அது நேருதான். சுதந்திரத்திற்கு முன்பு நேரு அவர்கள் ஆற்றிய பணிகள், சுதந்திரத்திற்கு பிறகு இந்தியாவை உருவாக்குவதற்கு அவர்கள் ஆற்றிய பணிகள் எல்லாம் மிகப்பெரிய விஷயம். ஒரு தேசத்தை கட்டுவது என்பது சாதாரண விஷயம் அல்ல. நன்கு அலங்கரிக்கப்பட்ட ஒன்றில் அழகுபடுத்துவது என்பது எளிது, ஆனால் ஒன்றை உருவாக்குவது என்பது அளப்பரிய சிரமம். அந்த காரியத்தை இந்தியாவிற்கு நேரு அவர்கள் செய்தார்கள். நேருவினுடைய ஆட்சியில் பல்வேறு சிறப்புகள் இருந்தன. அவர் சோசலிசத்தை ஏற்றுக்கொண்டது. வன்முறை இல்லாமல் ஒரு சமதர்ம சமூகத்தை அமைப்பதற்காக அவர் எடுத்த முயற்சி. உலகத்தில் இருக்கிற சோசலிச நாடுகளோடு அவர் கொண்ட உறவு. இந்தியாவில் கொஞ்சம் கொஞ்சமாக பொதுத்துறை நிறுவனங்களை கொண்டு வந்தது. தனியார் நிறுவனங்களும் செழிக்க வேண்டும், பொதுத்துறையும் செழிக்க வேண்டும் என்கின்ற கலப்பு பொருளாதாரத்தை கொண்டு வந்தது. இதெல்லாம் பெரிய விஷயம். ஒரே நாளில் புரட்சி செய்து இந்திய சமூகத்தை மாற்றி விடுவது எளிதா, அல்லது ஒரு புரட்சிக்கு இணையான ஒரு வளர்ச்சியை இன்றைக்கு இந்த நாடு அடைந்திருக்கிறது என்று சொன்னால், அதற்கு காரணம் ஜவஹர்லால் நேரு கொண்டு வந்த அந்த ஜனநாயக சோசலிசம் தான். இல்லைன்னா இவ்வளவு வளர்ச்சி வந்திருக்காது.
தனியார் எல்லாவற்றிலும் மூலதனம் செய்ய மாட்டார்கள், லாபம் வர்ற விஷயத்துல தான் மூலதனம் செய்வாங்க. லாபம் வராத விஷயத்துல அரசு மூலதனம் செய்தது, ஏன்னா அது லாபத்தை கருதவில்லை, மக்களுடைய தேவையை கருதியது. இது ஒரு பெரிய விவாதம் உண்டு. ஆனால் இந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கு நேருவினுடைய ஒவ்வொரு செயல்பாடும் காரணம் என்பதை யாரும் மறுத்த முடியாது. அந்த அடித்தளம் இல்லை என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் அமைச்சராக இருந்த பொழுது 10% வளர்ச்சி வந்தது. அந்த வளர்ச்சிக்கு எது அடிப்படை? ஜவஹர்லால் நேருவினுடைய அந்த ஆட்சி முறை, அந்த பொருளாதார கொள்கைகள் தான் அதற்கு அடித்தளமாக இருந்தன. அதில் நிறைய சீர்திருத்தங்களை நாம் செய்தோம். ஜவஹர்லால் நேருவினுடைய சிறப்பாக 2 விஷயங்களை சொல்லலாம், நிறைய சொல்லலாம், ஒரு 2 நான் சொல்ல விரும்புகிறேன். பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் பிரிவினைவாதத்தை கொண்டு வந்தது. ஒரே நாடாக இருந்தோம், மதத்தின் அடிப்படையில் அவர்கள் நாட்டை பிரித்துக் கொண்டு சென்றார்கள். அன்றைக்கு உலகம் என்ன எதிர்பார்த்தது என்று சொன்னால், மதம் என்பது சக்தி வாய்ந்தது, 2 மாறுபட்ட கலாச்சாரங்களை உடையவர்கள் ஒன்றாக வாழ முடியாது, எனவே இஸ்லாமியர்கள் தனியாக பிரிந்து செல்வது நல்லது என்கின்ற கருத்தோட்டமும் அன்றைக்கு இருந்தது. அவர்கள் பிரிந்து சென்றார்கள். 50 அந்த தேசம் ஒன்றாக இருந்தது. ஆனால் அதன் பிறகு பாகிஸ்தான் 2 உடைந்தது. ஒரே மத கலாச்சாரத்தை உடைய ஒரு நாடு 2 உடைகிறது என்றால் என்ன காரணம்? மதத்தை விடவும் சக்தி வாய்ந்ததாக மொழி இருந்தது. வங்காளிகள் மதத்தை விடவும் மொழியை விரும்பினார்கள், மொழிக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். எனவே வங்காளம் தனியாக பிரிந்து சென்றது. ஆனால் இன்றளவும் இந்தியா ஒன்றாக இருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் ஜவஹர்லால் நேரு. ஜவஹர்லால் நேரு அப்படி என்ன செய்தார்? அன்றைக்கே மொழி வழி மாநிலங்களை அவர் உருவாக்கினார். ஏனென்றால் எல்லா மனிதர்களுக்கும் ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அந்த அடையாளம் ஜாதியின் பெயரால் இருக்க வேண்டுமா, மதத்தின் பெயரால் இருக்க வேண்டுமா, மொழியின் பெயரால் இருக்க வேண்டுமா, அல்லது ஏதாவது ஒரு கலாச்சாரத்தின் பெயரால் அடையாளம் இருக்க வேண்டுமா என்று பார்க்கிற பொழுது இந்தியன் என்கின்ற அடையாளம் பொதுவானது. ஆனால் ஒரு தனிப்பட்ட அடையாளம் மொழியின் பெயரால் இருக்கட்டும் என்று சொல்லிதான் மொழி வழி மாநிலங்களுக்கான வாய்ப்பை ஜவஹர்லால் நேரு உருவாக்கி கொடுத்தார். அந்த ஒரே காரணம்தான் இன்றைக்கு இந்தியா ஒன்றாக இருப்பதற்கு. அதே போல காஷ்மீர், இன்றைக்கு அதை பலர் பலவிதமாக சொல்லுகிறார்கள். நீங்க உலக வரலாற்றை பாருங்கள், இரத்தம் சிந்தாமல் படையெடுக்காமல் ஒரு நிலப்பரப்பை இன்னொரு நிலப்பரப்போடு இணைப்பது என்பது முடியவே முடியாது. வரலாற்றில் எங்குமே நிகழ்ந்தது கிடையாது. நாடு பிரிவினை வருகிறது. ஜின்னா காஷ்மீரில் சொல்றார், நாமெல்லாம் இஸ்லாமியர்கள், இஸ்லாமிய குடியரசு ஒன்றை நிறுவியிருக்கிறோம், காஷ்மீரில் 99% இஸ்லாமியர்கள் இருக்கிறீர்கள், நீங்கள் பாகிஸ்தானோட சேர்ந்துருங்க, மவுண்ட் பேட்டன் மக்கள் என்ன விரும்புகிறார்களோ அதுதான் முடிவு என்று சொல்லியிருக்கிறார், எனவே நீங்கள் முடிவு செய்தால் பாகிஸ்தானோடு இணைந்து விடலாம், நாம் ஒன்றாக இருக்கலாம் என்று ஜின்னா பேசுகிறார். நீங்கள் வந்து மதம் எவ்வளவு வலிமை வாய்ந்தது என்பதை நீங்கள் உணர வேண்டும். மதத்திற்கு வலிமை இல்லை என்று சொல்லிவிட முடியாது. ஆனால் மறுநாள் ஜவஹர்லால் நேரு அதே மைதானத்தில் போய் பேசுகிறார், நான் உங்களுடைய சகோதரன் வந்திருக்கிறேன், என்னை நம்புங்கள், இது காந்தியினுடைய தேசம், மகாத்மா காந்தி இங்கே இருக்கிறார், இந்த தேசத்தில் நாம் எல்லோரும் ஒன்று, நம்முடைய அடையாளங்கள் மதமாக இருக்கலாம் ஆனால் நாடு ஒன்று, எனவே காஷ்மீரிகள் இந்தியாவோடு இணையுங்கள் என்று சொல்லி பிரபஞ்சத்தில் அவ்வளவு அழகான ஒரு நிலப்பரப்பு, ஒரு சொட்டு ரத்தம் சிந்தாமல் இந்தியாவோடு இணைந்தது என்று சொன்னால் அது ஜவஹர்லால் நேருவிற்கு பெருமை இல்லையா, இந்தியாவிற்கு பெருமை இல்லையா,
அந்த காரியத்தை மற்றவர்களால் செய்ய முடியுமா? சில சலுகைகள் கொடுத்தோம் என்று சொல்லுகிறார்கள். என்ன சலுகை கொடுத்தோம்? அரிசியை கொஞ்சம் விலைக்கு கொடுத்தோம். அந்த ஊர்ல அந்த முதலமைச்சருக்கு பிரதமர் என்று பெயர் கொடுத்தோம். இதெல்லாம் ஒரு பெரிய சலுகையா? ஒரு மக்கள் இணைகிற பொழுது அவர்களை அங்கீகரிக்க வேண்டியது, அரவணைத்துக் கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? காஷ்மீர்ல நேரு செய்ததை விட மோடி செய்து விட முடியுமா? யார் செய்ய முடியும்? யாரும் செய்ய முடியாது. ஆனால் இன்றைக்கு வரலாற்றை அவர்கள் திருப்ப பார்க்கிறார்கள், வரலாற்றை மாற்றி எழுத முயற்சிக்கிறார்கள். இஸ்லாமுக்கே அது ஒரு பெருமை. இந்திய இஸ்லாமியர்கள் தேசம் பற்று மிக்கவர்கள் என்பதற்கு காஷ்மீர் ஒரு உதாரணம். எனவே இவைகளை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். நேரு அற்புதமான விஷயங்களை செய்திருக்கிறார். அவர் ஆற்றிய ஒவ்வொரு செயல்பாடும் அற்புதமானது. சீனாவோடு பின்னடைவு நமக்கு சண்டையில் வருது, நாம வெற்றி பெற்றுள்ள, நாம யுத்தத்தில் அக்கறையா இல்லை, நமக்கு போர் வெறி இல்லை, ஆக்கிரமிப்பு இல்லை. அவர் நம்பினார். எவ்வளவு பெரிய தலைவர்களுடைய நம்பிக்கைகளும் பின்னடைவு ஏற்படுவது உண்டு. அப்படி ஒரு பின்னடைவு அவருக்கு ஏற்பட்டது. ஆனால் அவர் ஓடி மறையவில்லை, நேராக நாடாளுமன்றம் வந்தார். என்ன நடந்தது என்பதை நாடாளுமன்றத்தில் சொன்னார். நமக்கு பின்னடைவு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னார். இந்தியாவினுடைய பெருமை என்ன, இந்திய மக்களுடைய பெருமை என்னவென்று சொன்னால், நேருவை அன்றைக்கு குற்றம் சாட்டாமல் இந்தியா நேருவின் பக்கம் நின்றது. அதுதான் இந்த நாட்டினுடைய பெருமை. அது ஒன்று சாதாரண மக்கள் அந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள். நேருவை குற்றம் சாட்டில்ல, நாங்கள் உங்களோடு நிற்கிறோம், தைரியமாக இருங்கள் என்று இந்த தேசம் அவருக்கு ஆதரவு திரட்டியது. அவ்வளவு அற்புதமான ஒரு தலைவரை பற்றிய ஒரு நூல் இது. முதல்வர் அவர்கள் இந்த நிகழ்ச்சிக்கு மிகுந்த பெருந்தன்மையோடு ஒத்துக்கொண்டார். ஏன்னா நிறைய சிரமங்கள் அவருக்கு இருக்கிறது நமக்கு தெரிகிறது. இந்த மேடையில் யார் பேச வந்தாலும் சேகர் பாபா அவங்களை பரிதாபமா பார்த்துக்கிட்டு உட்கார்ந்துருக்கார். என்கிட்ட அப்பப்ப சைகை காட்டுறார். இது வெளியிலிருந்து பார்க்குறவங்களுக்கு நாங்கள் வேற ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கோங்கிற மாதிரி தோணும். ஒரு 3 நிமிஷத்தில் முடிச்சு சொல்லுங்க, 2 நிமிஷத்தில் அண்ணன் திரும்ப 3 நிமிஷத்தில் முடிக்கக்கூடியவரா? இதெல்லாம் நடக்கிற காரியமா? ஆனால் இன்றைக்கி எல்லாருமே குறைச்சி பேசினாங்க. அது வரைக்கும் நிகழ்வு சிறப்பு. அதில் இதில் நம்முடைய முதல்வருடைய சிறப்பு என்று சிலது இருக்கிறது. காங்கிரஸ் அல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவர் இந்த புத்தகத்தை வெளியிடலாம் என்று சொன்னால் அதற்கு மிகவும் ஏற்புடையவர் நம்முடைய முதல்வர் ஸ்டாலின். தேர்தலுக்கு முன்பு வரை அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருந்தார். நான் அவர் அப்படிதான் பார்த்தேன். ஆனால் தேர்தலுக்கு பிறகு, அவர் முதலமைச்சராக ஆன பிறகு, அவர் தமிழகத்தினுடைய தலைவராக மக்களினுடைய தலைவராக மாறியிருக்கிறார். எந்த தவறுகளையும் அவர் நியாயப்படுத்துவது கிடையாது. நீங்க அதுதான் பார்க்கணும். நீங்க நிறைய அவர் செஞ்சுட்டாருன்னு சொல்றதுக்கு நான் இல்லை, அவங்க கட்சி அதை சொல்லணும். செஞ்சிருக்காரு, ஆனா அது அவர்களுடைய கடமை, அவங்க சொல்லணும். ஆனால் நான் என்ன பார்க்குறேன்னா, அல்லது என்னை போன்றவர்கள் என்ன பார்க்குறாங்கன்னா, ஏதாவது என்ன ஜனநாயகத்தில் தவறுகள் நடக்கும், மனிதர்கள் மிகுந்திருக்கிற இடங்களில் தவறுகள் நடக்கும், குற்றங்கள் இருக்கும். ஒரு அரசாங்கம் என்பது நாம் வந்தவுடனே அந்த அரசாங்கம் பரிசுத்தமாக ஆகிவிடாது. ஏன்னா அதற்கென்று சில குணங்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளெல்லாம் இன்றைக்கு சீர்திருத்தம் செய்யப்படுகிறது. அதுதான் வெற்றி, அதுதான் மிகப்பெரிய விஷயம். இங்க நம்முடைய கவுன்சிலர் எல்லாம் அமர்ந்திருக்கிறாங்க. நான் அவங்களை தனியா கூப்பிட்டு கேட்டேன், போன வருஷம் தண்ணி நின்ற இடங்கள்லாம் இந்த வருஷம் தண்ணி நின்றுச்சான்னு கேட்டேன். நீங்க மன்றத்தில் பேசுற மாதிரிலாம் பேசக்கூடாது, என்கிட்ட கரெக்டா சொல்லுங்கன்னு. நம்முடைய தோழர்கள் எல்லோருமே சொன்னார்கள், எந்த இடத்துலயும் தண்ணி நிக்கலீங்க, சென்ற ஆண்டு எங்கெங்கெல்லாம் தண்ணி நின்றுதோ
அதெல்லாம் ஏறக்குறைய 99% படிந்து விட்டது. நான் உள்ளாட்சியில் இருந்திருக்கிறேன், 5 ஆண்டு காலம் நான் உள்ளாட்சியில் இருந்திருக்கிறேன். தலைவர் சிதம்பரம் அவர்கள் தான் எனக்கு அந்த பொறுப்பை கொடுத்தார்கள். நீங்க வந்து உள்ளாட்சியில் வேலை செய்வது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு எம்எல்ஏவா இருக்கலாம், எம்பியா இருக்கலாம், மந்திரியா இருக்கலாம், ஆனா பிரசிடண்டா சேர்மனா இருந்தீங்கன்னா உங்களை தூங்க விட மாட்டாங்க. அவ்வளவு பிரச்சனைகள் இருக்கும். இன்றைக்கும் முதலமைச்சர் ஒரு பகுதியினுடைய நகராட்சி உறுப்பினராக, மாநகராட்சி உறுப்பினராக செயல்படுகிறார். அதை யாரும் மறுத்து விட முடியாது. எல்லா இடங்களுக்கும் அவர் போனார். மழை காலங்களில் அவர் சென்று பார்த்தார். நீங்க இது ஒரு பெரிய விஷயமான்னு கேட்கலாம். இந்த சமூகத்தில் அது ஒரு பெரிய விஷயம். குப்பைகள் இல்லாத ஒரு நகரை பார்ப்பது, நாற்றம் இல்லாத ஒரு நகரை பார்ப்பது, சீர்திருத்தம் செய்வது, மாற்றங்களை கொண்டு வருவது, இவைகள்லாம் வந்து இன்னைக்கு தமிழகத்தில் நடக்குது. யாரும் இவைகளை மறுத்துவிட முடியாது. இரண்டாவது, அவர் கொள்கை ரீதியாக இருக்கிறார். நீங்க ஊடகங்களில் நிறைய எழுதுவார்கள், ஆனால் நான் அவரை எப்படி பார்க்கிறேன் என்று சொன்னால், மோடி அரசாங்கத்தை, பாரதிய ஜனதா அரசாங்கத்தை கொள்கை ரீதியாக இன்றைக்கு எதிர்கொள்கிறவர்களில் தமிழக முதலமைச்சர் முதல் முதலமைச்சராக இருக்கிறார் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஏன்னா 3 தீர்மானங்கள் சட்டமன்றத்தில் 3 தீர்மானங்கள் கொண்டு வந்தார். அந்த 3 தீர்மானங்களுமே பாரதிய ஜனதாவிற்கு எதிரான, மோடிக்கு எதிரான தீர்மானங்கள். சட்டமன்றத்தில் கொண்டு வந்து சட்டமன்றம் அதை நிறைவேற்றி அதை நாம் ஆளுநருக்கும் குடியரசுத் தலைவருக்கும் அனுப்பியிருக்கிறோம். இதுதான் ஒருவரை எடை போடுகிற விஷயம். அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் என்பதை எடை போடுகிற விஷயம் அதுதான். முதலமைச்சரை பற்றி நிறைய பேசலாம், ஆனால் அதற்கான நேரம் இங்கே இல்லை. நம்முடைய முதலமைச்சருக்கு இன்னொரு சிறப்பு இருக்கிறது. குறிப்பாக தமிழகத்தில் முதலமைச்சர்னா மொழியை பற்றி, நம்முடைய கலாச்சாரத்தை பற்றி, நம்முடைய பெருமைகளை பற்றி தேவைப்படுகிற பொழுதெல்லாம் அவைகளை பெரிதுபடுத்தி பேசுவது என்பது இங்கே வந்து ஒரு மரபு. தப்பு இல்லை, அது இருக்கணும். தாய்மொழி பற்று என்பது இருக்க வேண்டும். தாய்மொழியின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். தான் சார்ந்த சமூகத்தின் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். ஆனால் அவைகளுக்கு மேலாக தமிழகத்தினுடைய பொருளாதாரத்தை, தொழில் வளர்ச்சியை 1 டிரில்லியன் அளவிற்கு நான் கொண்டு வருவேன் என்று சொன்ன முதல் முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் தான். இதை நான் மகிழ்ச்சி அடைவதை விட எங்களுடைய தலைவர் சிதம்பரம் அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஏன்னா பொருளாதார வளர்ச்சி வேண்டும் என்று நினைப்பதில் அவர்களும் மிக முக்கியமானவர்கள். அவர்களுடைய ஆலோசனையையும் முதலமைச்சர் பெற்று செயல்படுவார் என்பது என்னுடைய நம்பிக்கை. ஏன்னா அதுதான் மிக முக்கியம். ஒரு தேசத்தினுடைய சக்தி என்பது, ஒரு தேசத்தினுடைய வளர்ச்சி என்பது அதனுடைய பொருளாதாரம் எவ்வளவு வளர்ந்திருக்கிறது என்பதை பார்த்துதான் அந்த பொருளாதாரத்தை நாம் மற்றவர்களுக்கு தர முடியும், ஏழைகளுக்கு தர முடியும். எனவே அதிலும் நம்முடைய முதலமைச்சர் செயல்படுகிறார். அதற்காக தமிழக காங்கிரசின் சார்பாக நான் அவரை பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்து அவரிடம் நாங்கள் சொல்லி ஒத்துக்கொண்டது வேறு, வழக்கம் போல அதையெல்லாம் மீறிதான் இப்போ இதை நடந்துகிட்டு இருக்கு. வேற வழி இல்லை, அவரும் புரிஞ்சுக்குவார். வந்து ஒரு இடத்துல சிக்கிக்கிட்ட பிறகு அதன் பிறகு அதில் ஒன்றும் செய்ய முடியாது. அவர்கள் தயங்கியதுக்கு தான், வேற ஒன்றும் இல்லை, பல்வேறு அலுவல்கள் காரணமாக, பல விஷயங்கள் காரணமாக. எனவே அதற்காகவும் அவரை பாராட்டுகிறோம், அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கிறோம். ஒரு அற்புதமான காரியத்தை இன்றைக்கு நம்முடைய தோழர் கோபண்ணா செய்திருக்கிறார். அதற்காக அவர்களுக்கும் நன்றி சொல்லி, அவருடைய நண்பர்களுக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.